அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி உணவை மருந்தாக்குவது? உணவை எப்படி மருந்தாக்கலாம்? அதனுடைய தன்மை மாறாமல் காய் காயாகவே இருக்க வேண்டும், கீரை கீரையாகவே இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். காய் காயாகவே இருக்க வேண்டும், கீரை கீரையாகவே இருக்க வேண்டும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். அப்ப சமைத்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சமைத்தல் என்று சொன்னால் என்ன சார் அர்த்தம்? சமைத்தல் எத்தனை பேர் சமைக்கிறீங்க? டவுட் தான். இல்ல, முத அன்னை ஊட்டி விட்ட சாப்பாடு இன்னைக்கு ஊபர் ஊட்டிக்கிட்டு இருக்கு, ஜொமேட்டோ ஊட்டிக்கிட்டு இருக்கு, எவ்வளவு வந்து உங்களுக்கு ஊட்டிக்கிட்டு தெரியுதா? பாதி பேர் சமைக்கிறது இல்லை இல்லைங்களா? அப்ப சமைத்தல் என்றால் என்ன? அது ஒரு கேள்வி. சமைத்தல் எல்லாருமே சமைக்கிறோமா இல்லையா? அப்ப சமைத்தல் என்றால் என்ன? அடிப்படையே அங்கதானே இருக்கு. சமைத்தல் என்றால் என்ன தெரியல? அதாவது இப்ப நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கா, பெண் குழந்தை பெரியவள் ஆயிட்டா, பெரியவள் ஆயிட்டவன என்ன வார்த்தைய சொல்லுவோம்? எங்க வீட்டு பெண் குழந்தை சமைஞ்சிட்டா சொல்றமா இல்லையா? சமைஞ்சிட்டானா என்ன அர்த்தம்? பக்குவம் ஆயிட்டா இல்லையா? அப்போ அவளுடைய அந்த பெரியவளாயிட்டான்னு சொல்லிட்டு அதனுடைய அங்கங்களில் எங்க மாற்றம் கிடையாது. பெண்களுக்குண்டான என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். அந்த சுரப்பி சுரப்பு நீர் மட்டும் உள்ள என்ன செய்யும்? நல்லா உள்ள சுரக்க ஆரம்பிச்சு அவள் தாய்மை அடைவதற்குண்டான பக்குவம் அடைந்து விட்டாள் என்பதை உணர்த்துவது தான் சமைத்தல். அப்போ பொண்ணு பொண்ணாகவே இருக்கோ ஆனால் பக்குவம் ஆயிட்டா. அதே மாதிரி தான் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல். பக்குவப்படுத்துதல் என்று சொன்னால் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் பக்குவப்படுத்துதல். எப்படி பக்குவப்படுத்துவது? இப்போ எல்லா காயும் சரி எல்லா கீரைகளையும் சரி, இப்போ இனிமேல் இப்படி தான் சமைக்க போகிறீங்க, இதுதான் உங்களுக்கு மருந்தாக மாறக்கூடியது. இப்போ உதாரணமாக ஒரு சாம்பார் செய்வோம். வழக்கமாக ஒரு சாம்பார் செய்வோம், எப்படி செய்வோம்? ஒரு பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி துவரம்பருப்பை போட்டு அதை அடுப்பில் வச்சு துவரம்பருப்பு நன்றாக வெந்ததுக்கு பிறகு கத்திரிக்காய் முருங்கைக்காய் நறுக்கி போட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மசாலாவை அரைச்சி ஊற்றி அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி தாளித்து தேங்காய் அரைச்சி ஊற்றி இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்காரருக்கு ஊற்றுனா கல்யாணமாகி 10 வருஷம் ஆச்சு, ஒரு சாம்பார் கூட வைக்க தெரியல திட்டுவார். இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு அந்த மனுஷனுக்கு ஊற்றுனா என்ன சொல்லுவார் கடைசியில்? ஒரு எங்க அம்மா வச்ச சாம்பார் மாதிரி 10 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு வரலன்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. உண்மையா இல்லையா? அப்போ இந்த மாதிரி சாம்பார் வைக்கும் பொழுது நன்றாக கவனித்து பாருங்கள். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக அழிக்கப்படும். சத்துக்கள் முழுமையாக அழிக்கப்படும். அப்ப நீங்க அந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சாப்பிட்டு முழு பலனை உங்களால் பெற இயலாது. இப்போ இந்த இடத்துல கத்திரிக்காய் கத்திரிக்காயாகவே இருக்கணும், முருங்கைக்காய் முருங்கைக்காயாகவே இருக்கணும். ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும். சரி, கொதிக்க வைக்கிறதுனால இப்படி சமைச்சதுனால இந்த காயில் என்ன பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னா, விட்டமின்களில் பற்றாக்குறை ஏற்படாது. விட்டமின்ஸில் பற்றாக்குறை வரப்படாது. அந்த தாது உப்புக்கள் முழுமையாக அளிக்கப்படும். ஒரு காயில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாது உப்புக்களுடன் கூடிய விட்டமின்கள் தான் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஒழிய வெறும் விட்டமின்களால் உங்களுக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்காது.
இப்ப நாம அந்த காயில இருக்கக்கூடிய தாது உப்புக்கள் அழியக்கூடாது, அதைத்தான் பக்குவப்படுத்த போறோம். இப்ப சாம்பார் நம்மளுடைய உணவை மருந்தாக்கும் கலையின் வாயிலாக சாம்பார் செய்வது எப்படி? முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம், இரண்டாவது தண்ணீர் ஊற்றுறோம், மூன்றாவது அடுத்து என்ன போடுவோம்? இந்த இடத்துல துவரம்பருப்பு சிறந்ததா பாசிப்பருப்பு சிறந்ததா? சாம்பாருக்கு துவரம்பருப்பை விட எந்த பருப்பை பயன்படுத்தணும்? எதற்கு சார் பாசிப்பருப்பு பயன்படுத்தணும்? ஒரு சில பேத்துக்கு எனக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க, நான் என்னென்னத்தவோ பத்தியம் இருந்துட்டேன், என்னென்னத்தவோ சாப்பிட்டு பார்த்துட்டேன், எனக்கு இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையை முழுமையாக தீரவில்லை என்று அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? காரணம், அந்த இறைப்பையில் மேலும் மேலும் வாயுவை தூண்டக்கூடிய ஒரு பொருளாக இருப்பது எது? துவரம்பருப்பு தான், ரைட்டுங்களா? அப்போ துவரம்பருப்புக்கு மாற்றாக பாசிப்பருப்பு பயன்படுத்துவது தான் மிக மிக சிறந்தது. ஏனென்றால் பாசிப்பருப்புக்கு மட்டும்தான் சங்க இலக்கியங்களில் பாடலாகவும் பாடப்பட்டு இருக்கிறது. அப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணீரை ஊற்றி துவரம்பருப்பை பாசிப்பருப்பை போட்டு வேக வைக்கிறோம். பாசிப்பருப்பு வெந்த உடனே அடுத்த வேளை என்ன செய்வோம்? கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் தேவையான அளவுக்கு நறுக்கி பாத்திரத்தில் போடக்கூடாது, தூக்கி வெளியில் வச்சிடணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் என்ன செய்யணும்? தனியாக வச்சிடணும். பருப்பு வெந்த உடனே மசாலாவை அரைச்சி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி தாளிச்சுட்டு தேங்காயை அரைச்சி ஊற்றி அடுப்பில் அணைச்சி இறக்கி வச்சிடணும். முடிஞ்சு வச்சு, சாம்பார் ரெடி. அப்படியா? காய என்ன செய்யல? போடல, ரைட்டா? இப்ப இந்த கத்திரிக்காயையும் இந்த முருங்கைக்காயும் தான் பக்குவப்படுத்த போறோம். கத்திரிக்காய் கத்திரிக்காயாவே இருக்கும், முருங்கைக்காய் முருங்கைக்காயாவே இருக்கும். இந்த இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் வரப்போகுது. எப்படி? அந்த கத்திரிக்காயை முருங்கைக்காயை எடுத்து இட்லி பாத்திரத்துல மேல் தட்டுல ஒரு துணியை விரித்து அந்த துணியில் இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயும் பரப்பி அதுக்கு மேலே இன்னொரு துணியை போட்டு மூடி தண்ணி கீழே தண்ணி ஊற்றுவோமா இல்லையா, இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கணும். மூடி போட்டு என்ன செய்யக்கூடாது? மூடக்கூடாது, ரைட்டுங்களா? இட்லி பாத்திரத்தில் பயன்படுத்தணும், மேல் தட்டை பயன்படுத்தணும், கீழே ஒரு துணியை போடுறோம், அதுக்கு மேலே காயை பரப்புகிறோம், அதுக்கு மேலே இன்னொரு துணியை போட்டு தான் மூடுறோம் ஒழிய இட்லி பாத்திரத்தினுடைய மூடியை போட்டு மூடக்கூடாது. ஒரு 15 நிமிடங்கள் 20 நிமிடங்களில் அந்த காய் கீழே இருக்கக்கூடிய நீர் ஆவியினால் முற்றிலுமாக நன்கு வெந்திருக்கும், ரைட்டுங்களா? இப்போ என்ன செய்கிறீங்க? இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காயை எடுத்து சாம்பார் செஞ்சு கீழே இறக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ போட்டு ஒரு கிண்டு கிண்டி இப்போ வீட்டுக்காருக்கு ஊற்றுங்க. அவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, இந்த சாம்பார் நீதே செஞ்சையா? நேற்று வரை எப்படி கேட்டிருப்பாரு? சாம்பாரே செய்ய தெரியலன்னு சொன்னவர் இன்னைக்கு எப்படி சொல்லியிருப்பாரு? இந்த சாம்பார் நீதே செஞ்சையா? காரணம் என்ன கேட்டா, இன்னைக்கு தான் கத்திரிக்காயினுடைய சுவை என்னவென்று உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தான் முருங்கைக்காயினுடைய சுவை என்னவென்று உங்களுக்கு தெரியும். ஒரு மனிதனுக்கு அடிப்படை ஆதாரம் அந்த உணவில் இருக்கக்கூடிய சுவைதான் முக்கியம். அந்த சுவைகளை நீங்கள் முழுமையாக அழிக்கப்பட்ட காரணத்தினால தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு மருந்தாக மாறவில்லை. உதாரணமாக நாளைக்கு செஞ்சு பாருங்க, நான் நம்பர் கொடுப்பேன், நீங்கள் சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு யார் யார் வீட்டில் பாராட்டுனாங்கிறத மனசை விட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கார் உண்மையிலேயே பாராட்டினார் சார்னு சொல்லுங்கள். அப்போ தெரியும், இத்தனை நாள் நாம் சாப்பிட்ட உணவுக்கும் இன்னைக்கு ஒரே நாளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அன்று உணர்வீர்கள். அப்போ ஒரு கேள்வி வரும், அப்போ உப்பு போடலையே, உப்பு போடலையே, வருதா இல்லையா? உப்பே தேவைப்படாது. ஏன்?
இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய மெக்னீசியம், மேங்கனீஸு, கால்சியம், பாஸ்பரஸு, பொட்டாசியம், அயோடின்கிற உப்பு தான் தேவை. காயில் இருக்கக்கூடிய உப்புக்கள் தான் தேவை. கீரைகளில் இருக்கக்கூடிய உப்புக்கள் தான் தேவை. நீங்கள் இத்தனை நாள் என்ன செஞ்சிட்டீங்க? அதை அழிச்சிட்டு விட்டமின்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அதற்கு சுவைக்கு கடல் உப்பை பயன்படுத்துகிறீங்க, ரைட்டுங்களா? அப்போ இந்த காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைக்கும் பொழுது அந்த காய்களில் இருக்கக்கூடிய வைட்டமின்களும் அந்த தாது உப்புகளும் ஒரு பொழுதும் அழியாது. இப்பொழுது நீங்கள் இப்படி சாப்பிட ஆரம்பித்தா ஒரே வாரத்தில் இந்த காயினுடைய மகத்துவத்தை உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஒரே வாரத்தில் நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். அப்போ உணவை மருந்தாக்கும் கலை என்பது இந்த இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைத்தல். செய்யலாமா இல்லையா? ஏனென்றால் ஒவ்வொரு காய்க்கும் வேகுவதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு. துவரம்பருப்பு 40 நிமிடமாவது வெந்தாத்தான் பருப்பு வேகும். ஆனால் நம்ம அம்மனி என்ன பண்ணுதுங்க, குக்கரில் எடுக்க வேண்டியது கீழே துவரம்பருப்பு, அதுக்கு மேலே காய், அதுக்கு மேலே கீரையை வச்சு ஒரு மூடியை போட்டு அதுக்கு மேலே ஒரு விசில போடுறது இல்லையா? அப்போது துவரம்பருப்பினுடைய 40 நிமிஷம் வேகுவது கிடையாது, கீரையினுடைய தன்மை வேகுவது கிடையாது. அப்போ ஒவ்வொரு பொருளினுடைய கொதிநிலை என்பது வேறு வேறு. ஆனால் நீங்கள் மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரே கொதிநிலையில் அதை உருவாக்கி அதை அழுத்தத்தை கொடுத்து அந்த உணவை மிருதுவாக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். வேக வச்சு சாப்பிடலை, அழுத்தத்தை கொடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், சாஃப்ட்னஸ் ஆக்கி சாப்பிட்றோம். அப்போ ஒரு பொருளை சாஃப்ட்னஸ் ஆக்கி சாப்பிட்டால் அந்த உணவுனால நமக்கு ஒரு பலனும் 1% கூட நமக்கு பலனை தராது. அப்போ எந்த ஒரு காயையும் அதனுடைய கொதிநிலை வரும் வரை வேக வைக்க வேண்டும். சுவை இதில் என்ன நடக்கும்னா, யார் யார் வீட்டில் நான் காய்கறிகளையே தொடமாட்டேன், என் குழந்தை காயே சாப்பிடாது என்று சொல்லக்கூடிய வீட்டில் நான் சவால் விட்டு சொல்கிறேன், அந்த குழந்தைகள் அதே காயை கேட்டு 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 வாங்கி வாங்கி சாப்பிட்டு உங்களுடைய வீட்டில் காய்கறிகளுக்கு சண்டை வரும். இது ஏன் இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறோம்னா, எத்தனையோ பேர்த்துக்கு நம்முடைய நோயாளிகளுக்கு இதை பரிந்துரைத்து பரிந்துரைத்து ஏகப்பட்ட பலன் சொல்லுவாங்க. என் குழந்தை கத்திரிக்காவே சாப்பிடாது சார், இப்போ கத்திரிக்காய் சாப்பிட இப்போ இந்த மாதிரி சமைச்சா சண்டை நடக்குது சார் கத்திரிக்காய்க்கு. முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு தானாகவே வந்துடுவார்கள். ஃபஸ்ட் அந்த சுவையை மட்டும் கொடுத்து பாரு, இது ஒன்று சாப்பிட்டு பாரு மட்டும் சொல்லி பாருங்க. ஒன்றை சாப்பிட்ட உடனே அடுத்து 2, 3, 5 காலி ஆயிடும். அப்போ இப்பொழுது இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் காய்கறிகள் தான் மிக பிரதானமாக இருக்க ஆரம்பிக்கும். செய்யலாமா இல்லையா? இதுக்குதான் செலவாக போதா? கிடையாதா இல்லையா? அப்போ எந்த ஒரு காயாக இருந்தாலும் சரி இப்படித்தான் சமைக்க வேண்டும்.